இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பிளானட்ரி பொசிஷனுக்கும் நட்சத்திர ஜோதிடத்துக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நட்சத்திர ஜோதிடம்னா என்ன, இது என்ன சார் ஒரு புதுவிதமான விஷயங்களாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தான் அதை முதல் முதல்ல நம்ம வந்து கொண்டு வரோம். அதாவது நட்சத்திர ஜோதிடம்னா ஸ்டார் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி பர்த்ததிங்கிற முறை இருந்துட்டுருக்கு. இதுவும் இல்லாமல் பார்த்துட்டேன்னா ஒரு சிஸ்டம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஜாதகம் பார்க்கும்போது மூன்றே விதங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது பிளானட்ரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் பிளானட், அதாவது பலமுன்ன கிரகங்கள் என்ன இருக்குது, அது மாதிரி வீக்கர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாள். அதாவது என்ன பிளானட் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வீக்காக இருக்கிற பிளானட்டை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் பிராய சித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரிகார முறைகளை கடைபிடிக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, அந்த பேலன்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு எனர்ஜியைஸ் பண்ணணும். அப்போது பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவ், பேலன்ஸ்டு எனர்ஜி, இந்த நாலு விஷயங்களை நோக்கி நம்மளுடைய ஜோதிட சூக்ஷமங்கள் இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஜோதிட சூக்ஷமங்களில் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகளில் பாசிட்டிவான கிரகநிலைகளை ஸ்டார் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் உங்களுக்கு பலம் உள்ளதாகவும், அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இடங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஸ்டாரில் வந்து அந்த முக்கோணம் கீழ் நோக்கி வரும் இல்லையா, அதில் பார்த்துட்டிங்கன்னா மேலே மிடில் இருக்கக்கூடிய அந்த கோட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்துட்டிங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய கிரகங்களாகவும், கீழே இருக்கக்கூடிய ஸ்டாரில் கீழே இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னா வீக்னஸ் பாயிண்ட்டாகவும் இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீக்கான பிளானெட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு பண்ணோம், அதுக்கப்புறம் எனர்ஜியைஸ்டு பண்ணோம். ஸோ இதுக்கு தான் பரிகார முறைகள்னு சொல்லுவாள். உதாரணமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே அதை வந்து முருகாசேஸ் யூடியூப் சேனலில் நான் சொன்ன விஷயங்கள் தான். அதாவது ஒரு சந்திரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் வீக்காக இருக்குது. சந்திரன் என்பது யாருன்னா மாத்ருகாரகர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சிந்தன காரகர்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த ஆஸ்மா ட்ரபிள்லாம் இருந்துட்டுருக்கும், மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கும், இந்த மூச்சு திணறல்கள் இருந்துட்டுருக்கும், தாயாருக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாயாருக்கு சில பிரச்சனைகள் நிறையா இருந்துட்டுருக்கும். இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா சந்திரன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த சந்திரன் வீக்காக இருக்கும்போது சந்திரனை பேலன்ஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன, அதாவது நெல் தானம் பண்ணுறது, அரிசி தானம் பண்ணுறது, கோபூஜை பண்ணுறது, அதுமாதிரி ஸ்திரீகளுக்கு பார்த்துட்டேன்னா சுமங்கலி பூஜை பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு அந்த சந்திரன் பலமுள்ளமாக இருந்துட்டுருக்கும். ஆக ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா, பேலன்ஸ்டாக இருக்கா, அதை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி, இந்த அஸ்ட்ராலஜி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது முருகாசேஸ். நம்மளுடைய இந்த மெத்தட் வந்து நிறைய இன்றைக்கி உலகம் பூரா பார்த்துட்டுன்னா பிரபல்யமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஆக நான் இதை படிக்கணும், நான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா, நீங்கள் தாராளமாக 739-739-4829 பதிவு பண்ணிக்கோங்க. ஆன்லைன் சம்மந்தமான இந்த கிளாஸஸாகவும் இதை எடுக்கிறோம். ஸோ இதை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா என்றைக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, என்றைக்குங்கிற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிப்பாங்க. ஆக ஸ்டார் அஸ்ட்ராலஜி, இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் ஜோதிட சூக்ஷமமான விஷயங்களில் நாலு விஷயம் பார்த்தோம். ஒன்று பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராங்கான பிளானட்ஸ், அதாவது பலம் வாய்ந்த கிரகம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதமான கிரகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பலம் இல்லாத கிரகம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சக்தி ஊட்டக்கூடிய கிரகம், எனர்ஜைஸ் பண்ண வேண்டிய கிரகம். இந்த நாலு சூக்ஷமங்களை ஜோதிடத்தில் நம்ம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்பேற்பட்ட ரகசியமான ஒரு விஷயங்கள் தான் ஸ்டார் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு புதிய முறை ஜோதிட விஷயங்களை நம்ம பார்த்தோம். இது நம்ம ஜாதகத்தில் இருக்காங்கிறத நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த வழியில் நம்ம போகலாம். ஏன்னா ஒரு கிராமத்துலேயோ அல்லது ஒரு நகரத்துலேயோ ஒரு இடத்துலையோ இருக்கும் பொழுது ஒரு புதுசாக நீங்கள் போய் இறங்கினீங்கன்னா அந்த ரூட்டெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த இடத்துல எதில் குழி இருக்குது, எதில் எப்படி இருக்கும், எப்படின்னு உங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த ஊரில் வாழ்பவருக்கு அதை பற்றிய விஷயங்கள் நிறையா தெரியும். அதே மாதிரி தாங்க அஸ்ட்ராலஜிலையும் இந்த கிரகநிலை உங்களுக்கு என்ன பண்ணும், இது சாதகமாக பாதகமாகங்கிறது பார்க்குறது அஸ்ட்ராலஜர்னால் மட்டும்தான் முடியும். நானும் தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இந்த புதிய முறை ஜோதிட வகுப்புகள் ஆன்லைன் கிளாஸஸாக எடுத்துட்டுருக்கோம். இதில் பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.